சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இன்றைய வீடியோ பதிவில் பார்க்குறது இரண்டு பெருங்கூட்டு காங்கேயம் பால் மயிலை மற்றும் கற்கை மயிலை மாடுகளினுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈட்டு பெருங்கூட்டு பால் மயிலை மாடு மூன்று நாட்களான கருடமுக காரி கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க பாலினுடைய அளவு ஒரு நாளினுடைய அளவு ஆறு டு ஏழு லிட்டர் மடியில் இருக்குங்க நம்ம கன்றுக்கு போக ஒரு நாளைக்கு இருந்து ஆறு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க நல்ல குணமான மாடுங்க மாடு கன்று சுழி சுத்தம் நல்ல குணமுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க அதாவது கன்று மூணு நாள் தான் ஆகிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா நாலு காம்பும் அந்த கன்று வந்து ஊட்டுறதுக்காக காம்பை பிடிச்சி கொடுக்குறோமுங்க அப்படி பிடிச்சி கொடுக்கும் பொழுது தான் மாடு வந்து நம்ம பால் கறக்கும் பொழுது கண்ணு ஊட்டாத காம்பாக இருந்ததுனால் அந்த காம்பு வந்து நம்ம பிடிச்சி போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மாட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ணு ஊட்டும் பொழுது நான்கு காம்புகளையும் அது ஊட்டும்படி நான்கு காம்பையும் பிடிச்சி கொடுக்குறோங்க அப்போது நான்கு காம்பு கண்ணை ஊட்டிடுச்சுன்னா பாலினுடைய உள்ளேருந்து வர்றது வந்து ரொம்ப வழி இல்லாமல் மாட்டுக்கு வந்து ஆரம்பத்தில் கறக்கும் பொழுது தொந்தரவு இருக்காதுங்க அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோங்க இந்த மாட்டில் பார்த்திங்கனாலே பால் நரம்பு மடிக்கு முன்னாடி நல்லா தெரியுங்க அதனால் நல்ல கறவை உள்ள கிடாரி கன்றோட வேணுங்கிற மாடு வேணுங்கிறவங்க இந்த மாட்டை வாங்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிருந்தேங்க மூன்றாம் மீத்து பெருங்கூட்டு பால் மயிலை காங்கயம் மாடு மூன்று நாட்களான கருடமுக காரி கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணும் மாட்டினுடைய பால் அளவு ஒரு நாளினுடைய பால் அளவு ஆறிலிருந்து ஏழு ஏழு லிட்டர் மடியில் இருக்குமங்க நம்ம கன்றுக்கு போக ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம்ங்க கன்றுக்கு போக ஒரு மாடு ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அந்த மாடு இயல்பு தன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறது அந்த மாடுகள் வந்து கன்றுகளை நக்கிட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து பதட்டம் இல்லாமல் எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அந்த மாடு இயல்பாக நிற்குது அப்படிங்கிறது என்னுடைய அறிகுறிங்க இந்த மாடு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு நாள் தான் ஆகுதுங்க கறக்கும் பொழுது எந்த விதமான தொந்தரவோ இல்லை சிரமமோ எந்த இது இல்லைங்க ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க நம்ம ஏற்கனவே பால் கறக்கும் முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆரம்பத்தில் மரச்செக்கில் ஆட்டப்பட்ட விளக்கண்ணெயில் வந்து நான்கு காம்புகளையும் தொட்டுட்டு தளவு காம்பில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கறந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து கறந்தோம்னா மாடுகளுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது அப்படிங்கிற ப பதிவு நம்ம சொல்லியிருந்தோம்ங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும்ங்க அதே மாதிரி ஆரம்பத்தில் இளம் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஒரு மூன்றுலேருந்து கன்று போட்டதுலேருந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ளாக அது வந்து எல்லா காம்பையும் பிடிச்சி ஊட்டாதுங்க ஒவ்வொரு காம்பில் ஊற்றிட்டு அப்படியே ஊட்ட ஆரம்பிச்சிருவங்க நம்ம மீதி மூணு காம்பையும் பிடிக்கும் பொழுது அந்த காம்பு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மாட்டுக்கு வந்து ஒரு வலி இருக்கும் நகர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குங்க அதனால் இளம் கன்றுகளாக இருந்ததுன்னா நம்ம நாலு காம்பையும் அந்த கன்று ஊட்டுதா பால் சிறக்கும் பொழுது நாலு காம்பையும் ஊட்டுதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி கட்டிட்டு நம்ம கறந்தோம்னா எந்த விதமான சிரமமும் இருக்காதுங்க அதனால் நல்ல கறவைத் திறனோட கிடாரிக்கன்னோட மாடு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க ஈரோடிலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கரூர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க காங்கேம்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம்ங்க கிலோமீட்டருக்கு அப் அண்ட் டவுன் பன்னிரெண்டு ரூபாய் வாங்குகிறாங்க ப்ளஸ் டோல்கேட் வாங்குகிறாங்க உங்களுடைய சொந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம மாடுகளை அனுப்பி வைக்கிறோங்க மாட்டினில் இருக்கிற தமரும் நல்ல பெரிய தமிருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கறக்கும் பொழுது அழுத்தம் கொடுத்து கறக்கும் பொழுது நல்ல தமிழ் பெருசாக வர்றதுனால சீக்கிரம் வந்து நம்மளால் கறக்க முடியுதுங்க அதனால் உங்களுக்கு கிடாரி கன்றோட மாடு நல்ல கறவைத்திறன் கன்றுக்கு போக ஐ குறைந்தபட்சம் ஐந்து லிட்டர் அதிகபட்சம் ஒரு ஆறு லிட்டர் கரவைத்திறனோட எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடு வாங்கலாமங்க இந்த மாடு கன்றினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மாடு நல்லா அடர்த்தியனம் எடுத்துக்குதுங்க நம்ம இடம் அப்படிங்கிறதுனால அது வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் அடர்த்தியனும் நல்லா எடுத்துக்குது எல்லா எல்லாத்தியவனங்களும் சரியாக எடுத்துக்குதுங்க அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாம்க நேரில் வரணுன்னு எதிர்பார்க்குறவங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மேப் அட்ரஸ் எல்லாமே வந்துடும்ங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் வந்து நேரில் பார்த்து மாடுகளினுடைய சுளி குணங்கள் கரவைத்திறன் எல்லாத்தையுமே தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிட்டு போகலாமுங்க இந்த கருட முகம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிக்கன்று ஆனால் அதனுடைய முகத்தில் வந்து வெள்ளை புள்ளிகள் அல்லது வெள்ளை முடிகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கழுகு வந்து கருடன் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கழுத்துக்கும் தலையில் மட்டும் வெள்ளை இருக்கும் உடம்பு வந்து வேறு நேரத்தில் இருக்குங்க அதனால தான் வந்து நம்ம கருட முகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான கன்றுகள் வந்து சில பேர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க கோயிலுக்கு தானத்துக்கு கொடுக்குறவங்க இந்த மாதிரி இந்த கன்றுகள் வந்து ரொம்ப விரும்பி வளர்த்துறவங்க முக கன்று வளர்த்துறவங்க தெய்வ கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை வந்து விரும்பி வாங்குவாங்க இப்போ மாடு பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக இருக்குது கன்றுக்குட்டி நக்கிட்டு இருக்குது அது நகர்ந்தாலும் முன்னத்தாங்கல் மட்டும்தான் எடுத்து வைக்கிது பின்னாடிக்கால் நம்ம அணைச்சி கிறக்கிறதுனால அந்த மாடு ஒரு துளிகோட காலை எடுக்கலைங்க நம்ம பல முறை நம்ம நண்பர்களுக்கு சேனலின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கிறோங்க எந்த மாடாக இருந்தாலும் நாட்டு மாடுகளாக இருந்ததுன்னா அந்த மாடு கால் அணைத்து கறக்கிறது தான் வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம்ங்க ஏன் அப்படின்னாங்க புதிய மாடு புது இடத்துக்கு வருது கால் அணைச்சிட்டோம் அப்படின்னம்னா வண்டி வாகனங்கள் வருது ஒரு ஆர்னு அடிக்கிறாங்க புதுசாக யாராவது வீட்டுக்கு வர்றாங்க குழந்தைங்க திடீர்னு உள்ளே வர்றாங்க மாடு வந்து பதட்டம் ஏற்பட்டால் கூட அந்த மாடு அந்த இடத்தை விட்டு நகராதுங்க அதனால் கால் அணைத்து பால் கறக்கிறது தான் அந்த காலத்தில் பெரியவங்க நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் பழக்கப்படுத்தி இருந்தாங்க காலப்போக்கில் கால் அணைக்காமல் பால் கறக்கிறத எல்லோரும் விரும்புகிறதுனால ஒரு சில மாடுகளும் குணமாக இருந்ததுனால அந்த மாதிரியான வழிமுறைகளும் இருந்ததுங்க அதனால் கால் அணைச்சி கறக்கிறதோ கால் அணைக்காமல் பால் கறக்கிறதோ அதில் எந்த விதமான சிரமமும் கிடையாதுங்க அதனால் உங்களுக்கு கால் அணைச்சி எப்படி கறக்கணும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து நம்ம எப்படி கறக்குறோம் என்ன எப்படி அணைக்கிறது என்ன மாதிரியான தீவனம் முறை கொடுக்குறோம் அடர் தீவனம் எந்த அளவு கொடுக்குறோம் வர தீவனம் எப்படி கொடுக்குறோம் அந்த மாடுகளுக்கான முதலு மருந்துகள் என்னென்ன நம்ம வீட்டில் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்தி கேட்டுட்டு கூட மாடுகளை வாங்கிட்டு போகலாமுங்க நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுனால் கூட காலையில் ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய நாட்டு மாடுகள் தொடர்பான சந்தேகங்களை கேட்டுக்கலாமுங்க அதே மாதிரி நாட்டு மாடுகள் பற்றின விவரங்களை தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னுடைய வாட்ஸ்அப் குழு இருக்குதுங்க அந்த குழுவின் வாயிலாக தினமும் வந்து நம் நாட்டு மாடுகள் பற்றிய பதிவுகள் நம்ம விற்பனைக்கு பதிவேற்றம் செய்கிறோம் எல்லா மாவட்ட நண்பர்களும் அந்த குழுக்களில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து விற்பனை பதிவுகள் போடுறாங்க வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்குமான ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்காக அந்த வாட்ஸ்அப் குழு செயல்பட்டு வருதுங்க அதனால் உங்களுக்கு நாட்டு மாடுகள் பற்றிய விளக்கம் தேவை விவரங்கள் தேவை தினமும் என்ன விலை போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய மாவட்டம் பதிவு போட்டிங்கன்னா நம்ம சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம்ங்க அந்த லிங்க்கில் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தினமும் வந்து என்ன பதிவுகள் வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாமுங்க இது போக நம்மளுடைய முகநூல் பக்கமான காங்கேயம் நாட்டு மாடுகள் அப்படின்னு ஒரு முகநூல் பக்கம் இருக்குதுங்க ஃபேஸ்புக் குரூப் அந்த குரூப்பினுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழேயே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதில் தொண்ணூற்றி ஆறாயிரம் நண்பர்கள் இருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகளாக அந்த குழு சிறப்பாக செயல்பட்டுட்டு வருதுங்க ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் அதிகமான விற்பனை பதிவுகள் நாட்டு மாடுகள் தொடர்பான பதிவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருதுங்க நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நாட்டு மாடுகள் பற்றிய விளக்கங்கள் இல்லை உங்கள் பகுதியில் இருக்கிற நாட்டு மாடுகளை வாங்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குழுவின் அதோடய லிங்க்கு கீழே இருக்குது நீங்கள் வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் குரூப் ஃபேஸ்புக் ஐடி மூலியமாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாமுங்க தினமும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாமுங்க இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்ம முன்காம்பில் மட்டும்தான் ரெண்டு காம்பில் கறந்தோம் பின்காம்பில் ஒரு ரெண்டு காம்பில் வந்து ஒரு நாலு பேர் மட்டும்தான் கறந்தோமுங்க அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா காலையில் காலையில் இருக்கிற பாலினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் நம்ம கறந்துருக்குறோங்க அதனால் நல்ல கறவை திறனுங்க கண்ட்ரோ வயர் நம்ம ஊட்டிக்குது மாடும் அடர்திவனம் நல்லா எடுத்துக்குது வர தீவனம் எந்த தீவனமாக இருந்தாலும் கழிச்சு போடுறது இல்லைங்க ரொம்ப இதாக இருக்குதுங்க நம்ம பால் கறந்துட்டு எழுந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளிகோடு காலை எடுத்து வைக்கிறோங்கிற இது கிடையாதுங்க அதனால் கன்றோட ஒரு மாடு நல்ல கடவைத்திறனோட வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்புகள்லாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி எங்களோட சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம பதிவேற்றம் செய்யப்பட்ட எல்லா வீடியோக்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு சவப்பு எழுத்துக்களால் ஆன இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இருக்குதுங்க அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அதில் பெல் ஐக்கான்னு ஒன்று இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அனுதினமும் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்க்கலாமுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டாவினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் நம்ம இரண்டரை லிட்டர் குண்டாவில் இந்த பால் வந்து முன்காம்பு இரண்டு காம்பு முழுசாக கறந்துட்டோம் பெண்காம்புல ரெண்டு காம்புலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துருக்குறவங்க இப்போ ரெண்டரை லிட்டர் பால் கறந்துருக்குறவங்க மீண்டும் கண்ணை விட்டாலும் கன்று வந்து வயிறு நம்ப ஊட்டுங்க அதனால் பால் மயிலின்னு சொல்கிறது வந்து கற்காயே ஏறாதுங்க செனை ஏறினாலும் கூட செனை ஆகும் பொழுது கூட அந்த மாட்டில் வந்து நிறம் வந்து கருமையை அடிக்காதுங்க அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டுருக்குறது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் மீத்து பெருங்கூட்டு பழைய வர்க்க விளாற கொம்பு ஒரு செனை மாடுங்க கற்காய் மயிலை செனை மாடு சுழி சுத்தமாக உள்ள சினை மாடுங்க இன்னும் இருபது நாட்களில் கன்று ஈனும்ங்க கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணுங்க ஒரு நாளினுடைய பால் அளவு ஏழு லிட்டர் நம்ம கன்றுக்கு போக ஒரு க ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஆறு லிட்டர் திறன் எதிர்பார்க்கலாமுங்க மயிலை காலுக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது பெண்களும் பிடிச்சிக்கலாமுங்க பெண்களும் பால் கறக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிருந்தேன்ங்க நான்காம் மீத்து பெருங்கூட்டு காங்கேயம் கற்காய் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை இன்னும் இருபது நாட்களில் கன்று ஈனும்ங்க கன்று இனிய பிறகு கால் கறவைக்கு கால் அணைத்து பால் கறக்கணும் மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டுள்ளது ஒரு நாளினுடைய பால் அளவு ஏழு லிட்டர் நம்ம கன்றுக்கு போக ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாமுங்க நல்ல குணம் நல்ல சாதுவான மாடுங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் பெண்களும் பிடிச்சிக்கலாமுங்க இந்த மாட்டினுடைய விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்தும் வாங்கிக்கலாமங்க நம்ம பண்ணைக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம் காலை ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் வந்து மாடுகளை வந்து தெளிவுபடுத்தி பார்க்கலாமங்க எப்பவுமே வந்து நம்ம விற்பனைக்காக ஒரு பத்து கால்நடைகள் பத்து காங்கை மாடுகள் எப்போவுமே இருக்குங்க சென்னை மாடுகள் கன்று மாடுகள் கன்று குட்டிகள் எப்போவுமே இருந்துகிட்ருக்குங்க அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து மறக்க வாங்கிட்டு போகலாம் உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கலாமுங்க நம்மளுடைய அனுபவங்களின் அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சேனலின் வாயிலாக நண்பர்களுக்கு நம்ம பகிர்ந்துட்டு வர்றோம்ங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய அனுபவங்களின் அடிப்படையில் பகிர்ந்துக்கிறதுங்க அதில் இன்னும் மிக்கவங்களும் நிறையா இருக்கிறாங்க அதனால் நம்ம சொல்கிறது நம்மளோட அனுபவங்களின் அடிப்படையின் வாயிலாகத்தான் நம்ம தகவல் சொல்லிட்டு வர்றவங்க எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க